கதை எல்லாமே ஆர்வமா எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்த பார்ட் 4 போடுங்க ஃபைனல்ஸ் போடுங்க அப்படி சொல்லி கேட்டுட்டே இருந்தேன் குக்கிங் சவாலஞ்ச் கிராண்ட் ஃபைனலே தான் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தீங்க சோ கண்டிப்பா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படி நினைக்கிறேன் நீங்களும் நிறைய ஃபிளாஷ் பேக்ஸ் எல்லாம் மறந்துப்பீங்க நானும் நிறைய 2 3 4 2 5 நிறைய எபிசோட்ஸ் போட்டிருந்தோம் சோ நீங்க அதையும் பார்க்கல அப்படின்னா கார்ட் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் மறக்காம போய் செக் பண்ணுங்க அதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ விடாம டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறதுனால இந்த சவாலஞ்ச் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சவாலஞ்ச நான்வே செய்ய போறீங்க. இந்த இட்லி ஆச்சுனா நீங்க சமைக்க போறீங்க. சோ இந்த இன்கிரிடியன்ட்ஸ் வச்சி ஸ்டார்டர்ஸ், மெயின் டிஷ், அப்புறம் டெசர்ட். இதெல்லாம் தான் நீங்க பண்ணனும். உங்க டிஷ்ல நாங்க டேஸ்ட், பிரசன்டேஷன் அண்ட் டெக்ஸ்சர் இதெல்லாம் தான் நாங்க பாப்போம். Your time starts now. So இந்த ஜாமான் வச்சு நம்ம என்ன பண்றது அப்படி நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரு ஸ்வீட் பண்ணனும், ஒரு ஸ்டார்டர்ஸ் பண்ணனும், ஒரு மெயின் கோர்ஸ் பண்ணனும். என்ன பண்ணப் போறோம் அப்படி நான் யோசிச்சிட்டே இருந்தேன். So இன்னைக்கு வந்து அவங்க வந்து மூணு டிஷ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபைனல்ஸ் அப்படிங்கறதால மூணு டிஷ் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு ஸ்டார்டர், அப்புறம் மெயின் கோர்ஸ், அப்புறம் வந்து ஒரு டெசர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. So இந்த இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தோனே சரி நம்ம பிரெட் சாய்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி நினைச்சேன். டெசர்ட் வந்து பிரெட் சாய்ஸ் பண்ணிக்கலாம். மிச்ச எல்லாத்துக்கு வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து சிக்கன் சாய்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி நினைச்சேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படினு நினைச்சேனா மேங்கோ புட்டிங் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏனா மேங்கோ புட்டிங் பண்ணி வந்து அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணனும். சோ நான் ஃபர்ஸ்ட் மேங்கோ புட்டிங் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ எடுத்து அது நல்ல பழுத்த மேங்கோவா எடுத்து நல்லா வந்து அதுல இருக்க பல்ப மட்டும் தனியா எடுத்து மிக்ஸில போட்டுட்டேன். அதுக்கு அப்புறம் வந்து அது கூட சீனியும் பாலும் எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதில் என்ன பண்ணனா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அதை ஆக்கிட்டேன். அதை வந்து அப்படியே வந்து பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த பேனில் வந்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே சைடில் வந்து ஒரு டம்ளரில் பால் எடுத்து கார்ன்ஃப்ளவர் அது கூட நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை வந்து நான் அந்த பேனில் இருக்க அந்த இதில் வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கலக்கினேன். அது வந்து ஒரு மாதிரி கட்டியான பதத்துக்கு வந்துச்சு. பதத்துக்கு வந்தோடனே ஒரு ரெண்டு பவுல் எடுத்து அதில் வந்து நல்லா நெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் தடவிட்டேன். ஏன்னா தட்டும் போது ஒட்டாமல் இருக்கிறது வேண்டி நான் கொஞ்சம் எடுத்து தடவிட்டேன். அதில் வந்து இந்த மிக்சரை ஊற்றி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிட்டேன். என் ஃபர்ஸ்ட் டிஷ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டார்டர்ஸ் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சூரியன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 65 மாதிரி ஃபர்ஸ்ட் பொறிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து நம்ம சிக்கன் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து நான் 65 மாதிரி பொறிச்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து ரைஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி ஓகே இது அப்பமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து மெயின் கோர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து சிக்கன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் 65 செஞ்சு வச்சலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் வரட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக நடத்தி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரியான வெஜிடபிள்ஸ், கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி நல்லா வரட்டிக்கிட்டேன். வரட்டிக்கிட்ட வந்து அதை வந்து கொஞ்சம் ஓரமாக்கிக்கிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு முட்டை இருக்குல்ல முட்டை போடாத நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரே முட்டை எடுத்து அதை வந்து கொஞ்ச நேரம் அதையும் வந்து ஃப்ரை பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து நம்ம பொறிச்சு வச்சு சிக்கன் 65 இருக்குல்ல அதையும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் இருக்குல்ல பாஸ்மதி ரைஸ் வந்து அப்படியே நல்லா ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாதிரி பழத்துக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து அதுக்கு மேலே வந்து எவ்வளோ தேவையான காரத்தூள், அப்புறம் பெப்பர், உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வினிகரம், கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா டக்குன் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றதுனால டக்குன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த டிஷ் வந்து என்னோட மெயின் கோர்ஸ் டிஷ். ஸோ நான் மெயின் கோர்ஸ்க்கு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜார், மிக்ஸி ஜார் எடுத்து அதில் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து காரம், உப்பு,
பெப்பர் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் கர்ட் இதெல்லாம் ஊத்தி நல்லா மிக்ஸ் அத வந்து மிக்ஸில போட்டு ஒரு சுத்து போட்டு அரைச்சிட்டேன். அது வந்து குட்டி குட்டியா நறுக்கின போன்லெஸ் சிக்கன்ல வந்து அதை ஊத்திட்டு அதை பண்ணேன். நான் ஹரியாலி சிக்கன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன். ஹரியாலி சிக்கன் கிரீன் கலர்ல இருக்கும், ஆனா எனக்கு அந்த பேஸ்ட் வந்து கிரீன் கலர்ல வரல. என்னால திருப்பி வந்து பேஸ்ட் அரைக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட அவ்வளவு டைம் கிடையாது. சோ நான் அதை பேஸ்ட்டை வச்சு ஏதாச்சும் சமாளிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். எப்படி வருதுன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்கிஷ் கிரீனா இருக்கு. என்னால இப்ப கலர் சேஞ்ச் பண்ண முடியாது, என் ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ண முடியாது. சோ நான் அதே அப்படியே மெயின்டைன் பண்ணி மேக்னேட் பண்ணி ஒரு வச்சுட்டேன். ஏன்னா அது மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு ஊறணும். அந்த சைட் கேப்ல வந்து நான் பிரியாணி பண்ணிடலாம்னு நினைச்சேன். பிரியாணிக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்து அதுல வந்து எண்ணெயும் நெய்யும் ஊத்திட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த இது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுட்டேன். வெங்காயத்தை போட்டு அது வந்து மிக்ஸ் கொஞ்சம் குக் ஆகணும், ஏன்னா அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும்ல. அந்த ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோஸ்ட் ஆடினவுடனே அதில் வந்து கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணேன். குக் பண்ணிட்டோன்னா நம்ம சிக்கன் வச்சுருக்கோம்ல, சிக்கனை எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு குக் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் அது வெந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து டெசர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சு வச்ச மாதிரி ஸோ பிரெட் அல்வாவே பண்ணலாம். பிரெட் பார்த்தோம் எனக்கு பிரெட் அல்வா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் பிரெட் அல்வா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் வந்து எடுத்துட்டேன். ஒரு 6 to 7 பிரெட்ஸ் எடுத்துட்டு சைடோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண அப்படின்னா வந்து கீ கொஞ்சம் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் இதை பாதி பாதி ஊற்றிட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். டோஸ்ட்டில் ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா வந்து சக்கரை பாகு சொல்லுவாங்களே ஜீனி பாகு, அதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணியில் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கொதிக்க விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அந்த பிரெட்டை வந்து நம்ம வந்து சக்கரை பாகுல வந்து நல்லா போட்டு அது கிண்டிட்டே இருக்கணும். அதை வந்து நல்லா மசிஞ்சு நல்லா கட்டியாகிற வரை நம்ம வந்து அதை கிண்டிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நெய்யில் வந்து கிஸ்மிஸ் பழம் முந்திரி அதெல்லாம் வந்து வறுத்துட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இந்த அல்வாவில். கொஞ்ச நேரம் அது வெந்துட்டு இருக்கா, அதே சைடு கேப்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து சிக்கன் வச்சிருந்தோம்ல, ஏன்னா அதை ஃப்ரை பண்ணணும், அதனால அது வந்து டீப் ஃப்ரை பண்ண முடியாது. நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு பேன்ல தான் பண்ணணும்ன்றதுக்கு வேண்டி அதை நான் எடுத்து ஃப்ரை பண்றதுக்கு இன்னொரு பக்கம் வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்ததுல சிக்கன் வெந்துருச்சு. சிக்கன் வெந்துட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அரிசி தண்ணி ஊற்றி அரிசி போட்டு குக்கர் மூடி வச்சுட்டேன். என் டிஷ் ஒழுங்காக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரியாணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப நல்லா வந்திருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹரியாலி சிக்கன் என்னன்னா வந்து கலர் நான் எதிர்பார்த்த கலருக்கு வரல, ஏன்னா அது நான் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அது ஒரு மாதிரி பிளாக்கிஷ் க்ரீனாக இருந்ததுனால அது பிளாக் கலரில் தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பிளாக்காக தான் இருந்துச்சு, ஆனால் அது வந்து அது என்ன பேர்ன் ஆகலை, கரியலை, அதுதான் அது ஒன்று மட்டும் தான் அதில் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா அது பிளைண்ட் டேஸ்ட், நம்மளால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அது அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் தான் இருந்துச்சு எனக்கு வந்து அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பிளேட்டிங்ஸ் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. சரி சிக்கன் மஞ்சூரியன் பண்ணலாம் நினச்சோமே டைம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் கரெக்டாக டைமும் முடிஞ்சிச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சரி அப்படியே வந்து சிக்கனை வந்து 65 வச்சுட்டு சரி அதுவும் ஸ்டார்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியல, ஏன்னா எல்லா டிஷ்ஷுமே சீக்கிரமே செஞ்சு முடிச்சுட்டேன். எல்லாமே ஈஸியான டிஷ்ஷஸ் தான், அவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு எல்லாம் புதுசு புதுசாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல. நீங்க டிஷ்ஷை கொண்டு வாங்க. நிர்மலா உங்க டிஷ்ஷை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சிக்கன் பிரியாணி, ஹரியாலி சிக்கன், மேங்கோ புட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டிஷ்ஷை தான் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஹரியாலி சிக்கன் இப்போ சாப்பிடும் போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி அவங்க ரெண்டு பேருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சாய் சார் வந்து சிக்கன் பீஸை வந்து டேஸ்ட் பண்ணார், அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்றும் பெருசாக மாறலை, அதனால் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கடைசியாக என்னோடய டெசர்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டெசர்ட்டு வந்து அவங்க பிக்கும் போது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹரியாலி சிக்கன் கிரீன் கலரில் இருக்கணும், கலர் மேட்ச் ஆகல, பட் டேஸ்ட் செம வேற லெவல்ல இருந்துச்சு. பிரியாணி வந்து வேற லெவல். மேங்கோ புட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல என்ன ஒரு மிஸ்டேக்னா, நீங்க இன்னும் 1 hour நீங்க ஃப்ரீசர்ல வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சோ ஜட்ஜஸ் என் டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க.
அதில் வந்து என்னென்னா மேங்கோ டெசர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்கு வேண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதிர்பார்த்தது தான், ஏன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஹரியாலி சிக்கன் வந்து நல்லா இருக்குன்னாங்க, ஆனால் கலர் வரலன்னாங்க. ஏன்னா எனக்கே தெரியும் க்ரீன் கலர் வரல. பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சாரி சார் சொன்னார். எனக்கு ஹோப்பாக இருந்ததே அது மட்டும்தான். அவங்களும் மூணு டிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன குறை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோடது தான் ஜட்ஜ் பண்ணாங்க. சரி, ஹோப் பண்ணி பார்ப்போம். சர்மி அவங்க டிஷ்ஷை கொண்டு வாங்க. சர்மி அவங்க டிஷ்ஷை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சிக்கன் ரைஸ், சிக்கன் 65, பிரெட் அல்வா. ஸோ என்னோடய டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் 65 தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. சிக்கன் 65 நார்மலான டிஷ் தான், ஸோ அதுக்கு வந்து அவங்க பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல. என்ன வர போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி ஜட்ஜ் வந்து ரெண்டு பேருமே இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிஸ்டேக் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அது என்னன்னா வந்து ரெகுலர் டிஷ்ஷஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அதனால கொஞ்சம் ஹோப் இருக்கு. எனக்கு நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா வந்து என் டிஷ்ஷஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. டைம் குள்ள இத்தனை இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் பண்ணிருக்கறதுனால என்னை வந்து இது சொன்னாங்க. அதே மாதிரி டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, கன்சிஸ்டன்சியும் கலரும் மட்டும்தான் கம்மியாக இருக்கு, மிச்சப்படி எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்குன்றதுக்காண்டி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கலாம், இது என்னோட கனவு. என் கனவு வந்து இப்போ பளிச்சு முன்னாடி நிற்கிது. ரொம்ப ரொம்ப ஹாப்பினா. ஸோ ஃபைனல்ஸில் வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. நான் எல்லாமே டக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ஃபுட்ஸ் தான் பண்ணேன், பட் அவங்க வந்து எல்லாத்தையும் எனக்கிட்டு டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வின் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, ஸோ அவங்க வின் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான். சில்ட்ரன்ஸ் கலெக்ஷன் என்னன்னு பார்த்துடலாமா? சஹானா அப்படின்றவங்க வந்து சூப்பரான மினியேச்சர் கிராஃப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கோபிகா ஸ்ரீ அப்படின்றவங்க வந்து நிறைய டிராயிங்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்கு. அனு அப்படின்றவங்க வந்து அழகான டிராயிங்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. தருண் அப்படின்றவங்க வந்து வால் ஹேங்கிங் கிராஃப்ட் வீடியோ பண்ணி அனுப்பியிருக்காங்க.
எல்லாருக்குமே நம்மளோட கிரேட் விஷஸை சொல்லிக்கலாம். இதே மாதிரி உங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நம்ம சேனலில் வரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட கலெக்ஷனை சென்ட் பண்ணிவிடுங்க.